Dear students, this video we are watching 10th Maths 7th chapter mensuration exercise 7.1 sum number 3. See the question. The external radius and the length of the hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its total surface area. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்டு லென்த்து. இங்கே லென்த் அப்படின்னா ஹைட்டு தான், சரியா? எதோட ஹைட்டு, ஹாலோ சிலிண்டரோட ஹைட், வுட்டன் லாக். வுட்டன் லாக் ஒரு எதில் செஞ்சுருக்காங்க, மரத்தில் செஞ்சுருக்காங்க ஒரு லாக்கு. அது என்ன ஷேப்பில் இருக்குது, ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, சரியா? இப்போது த எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னா அதை எதை கொண்டு மென்ஷன் பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர். எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் எவ்வளவு, 16 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து இங்கே லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லென்த்துனா என்ன மீனிங்னா ஹைட்டு தான், சரியா? லென்த்து ஹச் ஈக்குவல் டு எவ்வளவு, 13 சென்டிமீட்டர். அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த உட்டன் சாலையில் திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரேடியஸ் தெரியணும். அப்போ இன்டர்னல் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16 சப்ராக்ட் பண்ணணும். எதை சப்ராக்ட் பண்ணால், இந்த திக்னஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ திக்னஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர் கிடச்சிரும். ஸ்மால் ஆர் 12 சென்டிமீட்டர், அவ்வளோதான், சரியா? கேபிட்டல் ஆர்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸு, ஸ்மால் ஆர்னா இன்டர்னல் ரேடியஸு. இங்கே இன்டர்னல் ரேடியஸ் கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து திக்னஸை சப்ராக்ட் பண்ணிடணும். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம், திக்னஸை சப்ராக்ட் பண்ணோம். அப்போது இங்கே எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16, திக்னஸ் 4, சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 12 வந்துடும். லென்த்து இங்கே தெரியும். இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வுட்டன் லாக் என்ன ஷேப்பில் இருக்குது, சிலிண்டர். வுட்டன் லாக் சிலிண்டர் என்ன ஃபார்முலா, ஹாலோ சிலிண்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் என்ன ஃபார்முலா, 2π × r + r, கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் என்னது, ஹாலோ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நவ் வேல்யூ அப்ளை பண்ணலாமா, இஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும், பை வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 16 + r 12 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 16 − r 12 + ஹச், ஹச்சோட வேல்யூ 13, என்ன 13 + 13, ஓகேவா? இங்கே 22 × 22/7 ஆட் பண்ணிக்கலாமா, 16 12 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், 28. அதுக்கடுத்தது இங்கே 16 எதை சப்ராக்ட் பண்ணோம், 12 சப்ராக்ட் பண்ணோம். 12 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 4 கூட ஒரு 13 ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து 17, ஓகேவா? இப்போது கேன்சல் பண்ணலாமா, 17 × 7 = 28. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணலாமா, 2 × 22 மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 44 இன்ட்டு 4 × 17 மல்டிபிள் பண்ண போகிறோம், 17 × 30 = 68 68 வருமா, 4 × 17 = 68. அதுக்கடுத்தது எதை மல்டிபிள் பண்ணோம், 68 × 44 மல்டிபிள் பண்ணணும், 68 × 44, 4 8 = 32, பேலன்ஸ் 3. அதுக்கடுத்தது 24 × 27, திரும்ப இந்த 4 கொண்டு மட்டுமே இதே தான் வரும், 272. அப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 9 9 2. ஸோ 68 × 44 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். திஸ் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வுட்டன் லாக் சிலிண்டர். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.